கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு வணக்கம் சொல்வதற்கு பதிலாக முதலில் நன்றியைத்தான் தெரிவிக்க விரும்புகின்றேன். மக்கள் தொலைக்காட்சி தமிழ் மன்றமாக விளங்குகிறது. தளராமல் தமிழுக்கு தொண்டு செய்து வருகின்றது. அதிலே பன்னிசை வித்தகர்கள் என்னும் அரிய நிகழ்ச்சி அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேராதரவின் மூலமாக இந்த நிகழ்ச்சி பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சி மக்கள் தொலைக்காட்சியிலே முதலிடம் வகிக்கின்றது. இதற்கு முழுக்க முழுக்க எங்கள் நன்றி உங்களுக்கு உரித்தாகுகிறது. என்னுடன் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்ல இங்கே இருப்பவர்கள் தமிழ் வித்தகரும் அறிவு களஞ்சியுமான பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இசை நுணுக்கங்களை நமக்கு மிக மிகவும் மிகவும் இசைவாக வழங்கி கொண்டிருக்கின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள், வணக்கம். அருமையான இந்த தகவலோடு இந்த நிகழ்வை, இந்த அமர்வை நாம் துவங்குவோம். பன்னிசை வித்தகர்கள் நம்முடைய அபிமான தொலைக்காட்சியிலே முதலிடம் வகிக்கிறது என்றால் அது தமிழுக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை. தமிழ் ரசனை, உயர்ந்த தமிழ், தமிழினுடைய தொன்மையான இசை, தொன்மையான கவிதை, இதில் மக்களுக்கு இன்றும் லயிப்பு இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த தொலைக்காட்சி என்றுதான் பொருள். என்னையா நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமா? நிச்சயமா. இல்லையா, இது எல்லாரும் சொல்லுவாங்களா, அது பழசு, யாரும் கேட்க மாட்டாங்கிட்டு. கேட்க வைப்போம் என்று மக்கள் தொலைக்காட்சி எடுத்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது தான் நமக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சி. ரொம்ப பாராட்டுக்குரியது, பாராட்டுக்குரியது. அதில் இன்றைக்கு நாம் எந்த தருவாயில் நிற்கிறோம்னு பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கிறது. சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து காவியங்களில் நம்ம தேவாரம் வழியாக வந்து காவியத்தில் நுழைந்து அந்த காவியத்தில் நாயகனான கம்பனிடம் நிற்கிறோம். தமிழ் காவியங்களுக்கு நாயகனாக விளங்கும் கம்பனுடைய முன்னிலையில் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். ஐயா, உங்களுடைய அனுமதியோடு கம்பனுக்கு முதலில் ஒரு வணக்கம் செலுத்துவோமா? நிச்சயமாக செலுத்தணும். தமிழை மிஞ்சும் அமிழ்தமும் இல்லை, தாயை மிஞ்சும் தெய்வமும் இல்லை, அமிழ்தினையே ஓர் எல்லையில் வைத்த கம்பனை மிஞ்சும் கவிதையும் இல்லை. சரியா? தமிழை மிஞ்சும் அமிழ்தமும் இல்லை, தாயை மிஞ்சும் தெய்வமும் இல்லை, அமிழ்தினையே ஓர் எல்லையில் வைத்த கம்பனை மிஞ்சும் கவிதையும் இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் நாம் பேசிக்கொண்டிருந்தோம் இல்லையா கொஞ்சம் நேரம் முன்னால், அப்போது ஐயா சொன்ன அந்த தகவல் தான், பாரதியார் கம்பனை கொண்டாடின மாதிரி யாருமே கொண்டாடி இருக்க முடியாது. கம்பம் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படின்னா அது அதனுடைய சிறப்பே சிறப்பு. கம்பன் என்றொரு மா, யாமறிந்த புலவரிலே கம்பரை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல், பூபினரில் யாங்கனுமே கண்டதில்லைன்றான் இல்லையா. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லுங்க ஐயா. மானிடம் பாடுபவன் தான் கவிஞன். அவன் கம்பன் என்றோரும், ஆஹா, என்ன அருமையான தகவல் மக்களே. மானிடம் பாடுபவன் தான் கவிஞன் என்கின்ற தகவல் எப்பேற்பட்ட ஒரு செழுமையான உள்ளத்திலிருந்து வந்திருக்கிறது என்று பாருங்கள். அதே மாதிரி பாரதி இன்னொரு வார்த்தை சொல்லுவான் கம்பனை பற்றி சொல்லும்போது, இந்த தமிழச்சாதி வந்து அமரத்தன்மை வாய்ந்தது என்று நான் உறுதி பூண்டிருந்தேன். எதனால் அப்படின்னு கேட்டால், சிலப்பதிகார செய்யுளை கருதியும், திருக்குறள் உறுதியும், தெளிவும், பொருளின் ஆழமும், விரியும் அழகும் கருதியும், எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருளை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும், முன்பு நான் தமிழச்சாதி அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி பூண்டிருந்தேன் என்று கம்பனை கொண்டாடுவான் பாரதி.
அப்பேற்பட்ட கம்பராமாயணத்திலே சில துளிகளை நாம் இங்கே அவர் சொல்கிற மாதிரி இல்லை. ஓசவெற்றுயர் பார்க்குடல் உற்றொரு பூசை முற்றும் நக்குபு புக்கனர் வால்மீகி பாடின ராமாயணத்தை நான் பாடினது எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒலித்து கொண்டிருக்கிற பார்க்கடலை முழுசாக நான் நக்கி குடிக்கிறேன்ட்டு ஒரு பூனை முயற்சிப்பது போல் இருக்கிறது அப்படின்னு கம்பர் அவையடக்கத்தில் சொல்வார். நம்ம அப்படி தான் செய்ய முடியும். கம்பராமாயணத்து ஒரு சில துளிகள் எடுக்க முடியும். ஐயா, கம்பராமாயணம் எழுதியிருக்கார், ஆனால் கம்பரை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லலாமே. அவரோட பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. கம்பர்னு இது வரைக்கும் பேர் அதிகமாக வழங்க காணும் என்பதற்காக சொல்கிறீர்கள். ஆமாம், கல்வெட்டுகளில் கம்பன் பேரெல்லாம் நிறைய இருக்கிறது. சில பேர் ஏகம்பன் என்கிற கடவுளுடைய பெயர் தான் குறுகி வந்திருக்கிறது. அதாவது சைவபரமாக அந்த பெயர் அமைந்திருக்கிறதுன்னு கருதுகிறார்கள். அதாவது ஏகம்பன் என்பது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமானுடைய பேர், அது குறுகி கம்பன் வந்திருக்கிறது. அது ஒரு கருத்து. அதெல்லாம் இல்லை, அவருடைய தொழில் வந்து கம்பன் கொல்லையை காவல் பண்ணுறது, அதனாலே கம்பர். கவிதை கொல்லையை காவல் புரிந்தவல்ல, அவரை போய் கம்பன் கொல்லையை காக்க வச்சுட்டாங்க. அவர் கையில் எப்பொழுதும் ஒரு கம்பு வச்சிருப்பார், அதனால அது ரொம்ப பேர் கம்பர்கள் இருக்காங்க அப்போ. சரி, ஆனால் அது இல்லை, அது இல்லை, ஆனால் அது இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் கிடையாது, கம்பம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா ஆந்திரத்தில், அங்கே இருக்கிறவர்கள் தான் கம்பவார் நாயுடு, அதனால அந்த வழியில் வந்தவர் எல்லாம் மனவாழ்வு கம்பர் என்பவர். ஏன்னு கேட்டால் அதில் சில தெலுங்கு வார்த்தைகள்லாம் இருக்கிறது கம்பராமாயணத்தில். அது ஒரு புஸ்தம் எழுதினார் ஒருத்தர், ஆ கிருஷ்ணசாமி நாயுடு, கம்பரும் கம்பவாரும் அப்படின்னு ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார். இப்படி பல வகையாக பண்ணியிருக்கிறார்கள். அதனால் கம்பன் என்பது ஒரு இயற்பெயர், கம்பர் என்பது ஒரு ஜாதி பெயராக வழங்குகிறது. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பெயருடையவர்கள் இருக்கிறார்கள். கம்பளத்தாரா? கம்பர், கம்பர், சங்கர கம்பர்னு ஒருத்தர் அண்மையில் தான் காலமானார். அவர் முகமனை வாசிப்பதில் வல்லவர். ஓ, அவர் வானொலி கலைஞராக இருந்திருக்கிறார், நான் அவரை பார்த்துருக்கேன், முதிய வயதில் கூட வாசி காமிச்சார். ஓ, கம்பர் என்பது ஒரு ஜாதி பெயராகவும் வழங்கிட்டு, அதனால் இன்னதுதான்னு சொல்ல முடியாது. கம்பங்கிறது தூணுன்னு சொல்கிறாங்களே, கம்பம் என்பது தூணு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால அப்படி பேர் வந்து கம்பையாறுன்னு ஒரு ஆறு ஓடுகிறது காஞ்சிபுரத்தில், அதனால தான் அங்கே கம்பர், வேற ஒன்றும் இல்லை. ஏகம்பன் என்பதனுடைய மறு அல்லது, அது தலைபுராணத்தில் ஏதோ பண்ணிவிட்டார்கள். இப்போ உங்கள் முடிவு ஐயா, கம்பருங்கிறது இயற்பெயர். அது ஒரு இயற்பெயர், அவ்வளோதான். எல்லாவற்றிற்கும் காரணம் சொல்ல முடியாது. மொழிப்பொருள் காரணம் விழிப்ப தோன்றா, அதெல்லாம் எல்லாத்தையும் ஆராய முடியாது. அது இயற்பெயர், அந்த காலத்தில் வைத்து இருந்திருக்கிறார்கள். இப்படி அவர் எந்த காலத்தில் இருந்திருக்கார்? இந்த காலம் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், உங்கள் ரெண்டு பேர் நடுவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்குறேன். இப்போ சொல்லுங்கள். ரொம்ப எளிய சாதாரணமான ஒரு கேள்வி, நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன் பாங்களா, அப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு அடிப்படை கேள்வி ஆரம்பிக்கிறீங்க, அவர் அதிரடி தகவல் கூட அங்கேருந்து அவர் தெரிவிக்கிறார். ரொம்ப அழகாக இருக்குது, மக்கள் இதில் மிகவும் ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள், இப்போ காலம் கேட்குறாரு. காலம் வந்து பொதுவாக கால ஆராய்ச்சியில் ஈடுபடுவதே ஒரு ஒரு சரியானது அன்று. ஏன்னா பெரிய மகாகவிஞர்களுடைய காலத்தை ஆராய்வதில் பயன் இல்லை, அவங்க சொன்ன கருத்துக்களில் தான் மனசு போகணும். ஆனால் கால ஆராய்ச்சியால் போத பயனின்று அப்பா அப்படின்னு சிவஞான முனிவர் சொல்லியிருக்கிறார். இல்லை, இந்த நிகழ்ச்சியில் அந்த காலத்திலேருந்து வந்துட்டு இருக்கோம், அதனால அவரை ஒன்பதாம் நூற்றாண்டு என்று கம்பன் கழகத்தார் நிறுவ முற்படுகிறார்கள் சில பெரிய அறிஞர்கள். அந்த கருத்துடையவர்கள் பன்னெண்டாம் நூற்றாண்டு என்கிற கருத்துக்கு ஆதரவு கொஞ்சம் அதிகம், பலர் அப்படி கூறுகிறது. ஆமாம், ரெண்டாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன் இவரெல்லாம் இருந்த காலத்தில் இவர் இருந்திருக்கிறார் என்பது சேக்கிழாருக்கு அடுத்து வந்திருக்க வேண்டும் என்று ஒரு பரவலாக ஒரு அபிப்பிராயம். பன்னெண்டாம் நூற்றாண்டு என்பது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கிறது, அவ்வளோதான் சொல்லாமல் ஒழிய அதுதான்னு சொல்ல முடியாது. ஒரு மகாகவியை பற்றி சொல்லும்போது இந்த கால ஆராய்ச்சி அவ்வளோவா நம்ம அதில் ஈடுபட வேண்டாம், ஏன்னா அவனுடைய கவிதை காலம் கடந்து நிற்கிறது. கவிதை காலம் கடந்து, நல்லா அழகாக சொன்னீங்க, கவிதை காலம் கடந்து நிற்கிறது.
கம்பர் வந்து முதல்ல வந்து இந்த நரசிம்மாவதாரத்தை பற்றி எழுதினார். அதுக்கு பிறகு தன்னுடைய ராமாயணத்தில் அதை சேர்த்தார், இரண்ய வதைப்படலமா. அது உங்கள் கருத்து என்னையா? ஓ, அது இருக்கலாம், இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு மகாகாவியம் எழுதுகிற பொழுது எல்லாரும் எழுதினவர் தங்களுடையவராக இருக்க வேண்டும், எழுதின பொருள் தங்களுடைய சாதி சமயத்தை அனுசரித்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவது இயல்புதான். பெரிய கவிஞர்களை எல்லா ஜாதியார்களும் எல்லா மதத்தார்களும் உரிமை கொண்டாடுவார்கள். வள்ளுவர் விலக்கு இல்லை, வள்ளுவரை எல்லாருமே சொந்தம் கொண்டு வர்ற திருவள்ளுவர் இதுக்கு விலக்கு இல்லை. இளங்கோ வந்து தெரிந்து விட்டது அவர் அரசர்னு. கம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியல, ஆனால் அவர் வந்து அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், வள்ளல் சடைவ முதலியார்னு பேர், சைவ வள்ளாளர். இப்போ எல்லாம் தொண்டமண்டலம்னு சொல்லுவாங்க, பெரிய பண்ணை அது. இன்றைக்கு கதிராமங்கலம் என்று வழங்குகிறது. கதிராமங்கலம், கதிராமங்கலம் இங்கே வனதுர்க கோயிலெலாம் போய் பார்ப்பீங்க. ஆமாம் ஆமாம், அந்த பகுதி தான். அங்கே ஒரு பகுதிக்கு பேர் வண்ண நல்லூர்னு பேர் சார். இன்றைக்கும் அங்கே சடைய அவரை நினைவு கூறுவதற்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள் இருக்குது. அந்த ஊருக்கு அந்த ஊருக்காரர் அவர் வெண்ணை சடையன், வெண்ணை சடையன் சடையன்னு பேர். அவர் அந்த ஊரை விட்டு வெளியெல்லாம் போகல. இன்னொரு திருவண்ணாமலை இங்கே இருக்குது விழுப்புரம் பக்கத்தில், அதல்ல 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 ஆனால் அதல்ல அதல்ல. அருமையான தகவல்கள், இன்னும் கொஞ்சம் தகவல்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்போ பாயிரச் செயல நீங்கள் நரசிம்ம அவதாரம் கேட்டீங்க. ஆமாம், எல்லாரும் அவங்கவுங்க வந்து தங்களுடையவர் தங்களுடைய மதத்தை சொன்னவர் அப்படி தான் கருதுகிறது வழக்கம். இவர் பெரிய பாரகாவியம் ஏற்றிவிட்டார், அது தங்கள் கோயிலில் அரங்கேற்றமாக வேண்டும் என்று வைணவர்கள் விரும்பினார்கள். ஏன்னா ராமகாதை வேறு இடத்துல அரங்கேற்றானா அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. அங்கே அரங்கேற்றம் பண்ணினார். அப்போது அங்கே ஒரு மேட்டு அழகிய சிங்கர்னு ஒரு நரசிம்மர் இருக்கார், அவர் சிரித்தார். எப்போ இரணியவதை படலம் பாடி சிரித்தது வெங்கட்சியம் அப்படின்னு வருகிற இடத்துல அந்த நரசிங்க பெருமாள் சிரித்தாராம். அதை வைத்துக்கொண்டு சில கதைகள் பண்ணியிருக்கிறார்கள். ஓ சரி, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். ஏன் இப்போ நம்ம அந்த பாயிரச்சையில் பார்ப்போம். அது அதாவது அது பின்னால் பாடினாரா முன்னால் பாடினாருங்கிறத விட இரணியவதை படலை இவருடைய இவர் சேர்த்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் சார். இவர் சேர்த்திருக்கிறார், சேர்த்திருக்கிறார். அது முன்னா பின்னாலாம் நம்மளால சொல்ல முடியாது. இந்த நிகழ்வினுடைய கம்பராமாயணத்தின் முதல் பாடல், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் ஆவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. என்ன அருமையான செழுமையான கவிதை. எனக்கு நம்ம இப்படி சொன்னால் தான் அது அழகா. அவர் தலைவர், அன்னவர் அவன் தான் தலைவன். யார்? உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் உருவாக்குகிறவன், நிலை பெருத்தலும் அதை காக்குகிறவன், நீக்கலும் வாணாம் போது அதை கலைச்சிட்றான். நீங்களா அழகிலா விளையாட்டுடைய ஓயாத இந்த விளையாட்டை செய்பவன் அவன் தான் என் தலைவன். அன்னவர்க்கே சரண் நாங்களே என்கின்ற இந்த பாட்டு கௌளை ராகத்திலே அமைந்திருக்கிறது. கௌளை ராகம், கௌளை ராகம் என்பது ஒரு ஜண்டி ராகம், மாயாமால கௌளை அதுலேயே தெரியறது. ஏதோ எந்த ராகத்தோட ஜன்னி உறவு தெரியுது நமக்கு, ஒரு உறவு. மாயாமால உலைங்கிறது ஜனக ராகம், பேரண்ட், தாய் ராகம். மாயாமாளக பார்த்தீங்கன்னா சரி கம பத நீச சனி தப மகரிசா, ஆரோகணத்தில் காந்தாரமும் தெய்வதமும் கிடையாது. ஆரோகணத்தில் சரி ம பனிச சாணி ப மரி க மரிசா, அதாவது காந்தாரம் வந்து அந்த அவரோகணத்தில் கொஞ்சம் வக்கரமாக வரும். ஓ சரி, ப ம க மரி ரி ப மரி க மரி
சபாநீசரிசா. இந்த கௌளியோட ஒரு முக்கியமான அம்சம் அந்த ரிஷபம் தான். சரி இல்லாமல் சரி ஏக ஸ்ருதி ரிஷபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாக ஒட்டி இருக்கும் கமகத்தோட. துடுக்குகல நன்னே தோர பிரணமாம்யகம் ஸ்ரீ கௌரி சுத்தம் சரிமபனீபம ரிமபனி சரிச நிசரிகம ரீரிச நிசரிச சானிபமம் ரிமபனீபமகமரி ரிசப அழகு அழகு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கச்சேரி களைகட்டுவதற்கு முதல்ல எடுத்துக்கொள்கிறார்கள். அதனாலதான் கணபதி சுவாமி பேர் பிள்ளையார் பேர்ல ஸ்ரீ மக கணபதி ரவ தும்மம் சித்தி விநாயகோ மதங்க முக. இந்த மாதிரி ஒரு காலையில பாடக்கூடிய ஒரு சுபமான ஒரு ராகம் கச்சேரியில் பாடும்போது முதல்ல இந்த பாடுவா. அழகான இந்த பாடலுக்கு ஒரு கால பிரமாணம் இருக்கா? கௌளைக்கு ஒரு மத்தியம காலத்தில் பாடுறது கனராகம். அதனால தான் தியாகராஜ சுவாமி அது துடுகுகலங்கிறது பஞ்சரத்னத்தில் ஒன்று சேர்த்துருக்கார். ரொம்ப அருமையான தகவல். ஒரு மீடியம் பேசர். இந்த பாடலை வந்து திரு சிக்கில் குருசரன் அவர்கள் பாட கேட்போமா? உலகம் யாவையும் தமுழவாக்கலும் உலகம் யாவையும் தமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகில ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கௌளை. நீங்கள் முதல்ல எடுத்து கொடுத்ததுனால இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருந்தது. ஐயா, அடுத்த பாட் மிதிலையினுடைய அழகு. என்ன அழகான ஊர்லேருந்து எங்களுடைய பிராட்டி சீதை தோன்றினாள் என்பதையும் பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். வண்ண மாலை கை பரப்பி உலகை வளைந்த இருள் எல்லாம் உன்னை எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலா கற்றை விண்ணும் மண்ணும் திசையனைத்தும் விழுங்கிக் கொண்ட விரி நல் நீர் பண்ணை வெண்ணை சடையன் தன் புகழ்வோல் எங்கும் பறந்துள்ளதாங்கிறார். எப்படி அந்த ஊருடைய செழுமை பறந்திருக்குன்னா, எல்லாம் அந்த வண்ண மாலை கைபரப்பி இந்த மாலை நேரத்தில் இந்த நிலவு தோன்றி தன்னுடைய கற்றைகளை விரித்து இந்த உலகத்தையே விழுங்கி கொண்டு வருகிறது. எப்படி வருதுன்னா, விண்ணும் மண்ணும் திசையனைத்தும் விழுங்கிக் கொண்ட, எது விழுங்கிக் கொண்ட? விரி நல் நீர் பண்ணை வெண்ணை சடையன் புகழ் போல்கிறார். தன்னை ஆதரித்த சடையப்பவளருடைய புகழ் போல் இங்கே இந்த ஊரில் இருக்கக்கூடிய கழனிகள் வயல்வெளிகள் எல்லாம் பறந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அந்த அருமையான பாடல் வந்து சாலக்க பைரவின்னு ஒரு ராகத்தில் இருக்கு. நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் கேள்விப்பட்டதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும். ஏன்னா நிறைய பாட்டு கிடையாது அதில். அப்படியா? ஆமாம்,
கவுளையிலையாவது நிறைய இருக்குது. ஆனால் சாலக்கப்ப சரிமபதச ஓ என்ன ஸ்வரங்கள் இல்லை, காந்தாரம் இல்லை, நிஷாதம் இல்லை. நிஷாதம் இல்லை, ஆமாம். ஆனால் வரும்போது குறைய வேண்டாம், எல்லாம் உண்டு. கொஞ்சம் கரகர பிரியா மாதிரி இருக்கும். ஏன்னா அது கரகர பிரியாவோட ஜன்யம். நீங்கள் இந்த சுரங்களை பாடி காமிக்கும் பொழுது இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக அந்த ராகம் அமைஞ்சிருக்கு. ஒரு ஊரினுடைய வளத்தை சொல்வதற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு தோணுது. இந்த அழகு பைரவியில் நீங்கள் பாட்டுகள் இல்லைன்னு இப்போ நம்ம ஒரு பாட்டு உருவாக்கி விட்டோம். நல்ல தமிழ் பாட்டு, கம்பன் பாட்டு உருவாக்கி. இது வந்து கரகரபுரியா ஜன்யம்னா நான் மருத திறம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். சொல்லுங்க ஜம்மன் மருதத்தின். அது உங்களுடைய திறம், உங்களுடைய தமிழ் திறம், அறிவு திறம். தமிழ்ல ஒரு பேர் இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த அழகான பாடலை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? ஆ
ஐயா, கம்பர் என்கின்ற கடல் முன்பு நம்ம பாயிரச் செய்யுளையும் பார்த்தோம். மிதிலை நகருடைய அழகு எப்படி இருக்கிறதுன்னா, தன்னை ஆதரித்த வெண்ணெய் நல்லூர் சடையப்பவளனுடைய புகழ் போல் மண்டி கிடக்கிறது, பரவி கிடக்கிறது என்பதையும் பார்த்தோம். இனி நிறைய பார்க்க இருக்கிறோம். கம்பனில் நீங்கள் கால் வைத்த பிறகு எங்கும் நகரவே முடியாது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.